This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. மச் அவைட்டட் வெட்டிங்கான நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் அவர்களோட வெட்டிங் வந்து ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சது. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃப்ரம் மேடம் டு மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னியை வந்து விக்னேஷ் சிவன் அவர்கள் இந்த வெட்டிங் ஃபோட்டோஸோடு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்களோட வெட்டிங் முடிஞ்ச உடனே திருப்பதி போயிருந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க திருப்பதியில் தான் அவங்க கல்யாணத்தை பிளான் பண்ணியிருந்தாங்க. சில பல காரணங்கள்னால அங்கே பண்ண முடியல. அதனால தான் சென்னையில் ஷெரட்டன் கிராண்டில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு வெட்டிங் பண்ணியிருந்தாங்க. அது முடிஞ்சு திருப்பதி போயிருந்தாங்க. அந்த திருப்பதி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருந்தாலுமே பிரெஸ்ஸை சந்திச்சு ஒரு தேங்க்யூ நோட் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் அவங்க பிரெஸ் அண்ட் மீடியாவை வந்து சந்திச்சு தேங்க்யூவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ கல்யாண சடங்குகள்லாம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி கல்யாணம் வந்து ரெண்டு ட்ரெடிஷன், குறிப்பாக ஹிந்து ட்ரெடிஷனை வந்து ரொம்பவே சிறப்பாக ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சடங்குகள் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. கல்யாணம் ஆன உடனே வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க மறு வீடு விருந்து போவாங்க. அதே மாதிரி தான் இப்போ விக்னேஷ் சிவன் அவர்கள் மறு வீடு விருந்துக்காக கேரளா கிளம்பி போயிருக்காங்க. அண்ட் அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. போற வழியில வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து இவங்களுக்கு விஷஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களோட நியூ ஃபேஸ்க்கு வாழ்த்துக்கள் சொல்லி பொக்கே கொடுத்து கேக் வெட்டி அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸுமே வந்து சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கொச்சின் ஏர்போர்ட்ல வந்து விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா அவர்கள் ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்க மறு வீட்டுக்கு போயிருக்காங்க, மறு வீட்டு விருந்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ இன்னுமே சடங்குகள் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ மறு வீடு போயிட்டதுக்கு அப்புறமா இவங்க சைட்ல திரும்ப விருந்து வருவாங்களா என்ன அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறமா ஹனிமூன் போவாங்க. அப்படியே அவங்களோட பர்சனல் லைஃப்ல ரொம்பவே பியூட்டிஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த நியூ ஃபேஸ ரொம்பவே அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஆஃப் யூ ஓகே? Thank you so much for coming. நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் நாங்கள் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் உங்களோட சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் வந்து எங்கள் லைஃப்க்கு ரொம்ப தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எஸ் தேங்க்யூ. நான் முத முதல்ல இந்த ஹோட்டலில் தான் உங்களை வந்து மீட் பண்ணேன் கதை சொல்கிறதுக்கு. அதனால் இங்கே உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறது உண்மையிலே இட்ஸ் ரொம்ப ஒரு சர்ரியலான ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட முடிஞ்சதா? டைம் இருந்துச்சா தெரியல. சாப்பிட்டீங்களா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் கல்யாணத்துக்கு உங்களோட பிளெஸிங்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிற எங்களோட ப்ரொஃபஷனல் கரியருக்கும் உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் என்றைக்குமே வந்து தேவை. கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் கீப் பிளெஸிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஆல் த வே.